ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் இருக்கு. ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் இருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட் இருக்கு. ஏன் ஒரு நாளை 24 மணி நேரமா பிரிச்சாங்க? 10 மணி நேரமா பிரிச்சிருக்கலாம், இல்ல 5 மணி நேரமா பிரிச்சிருக்கலாம், இல்ல 30 மணி நேரமா பிரிச்சிருக்கலாம். அதே மாதிரி ஒரு மணி நேரத்தை ஏன் 60 பிரிச்சாங்க? சொடக்கு போடுற நேரம் ஒரு செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பட் ஆனா எக்ஸாக்டா இதுதான் ஒரு செகண்ட் அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் நேரத்தை அளக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தது எஜிப்தியர்கள் தான். முதல் முதல ஒரு நாளை 24 பிரிக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்தது எஜிப்தியர்கள் தான். ஏன் 24? எஜிப்தியர்கள் எண்றதுக்கு அவங்க விரலை தான் யூஸ் பண்ணாங்க. விரலை யூஸ் பண்ணால் 5 வரலாம், இல்லை 10 வரலாம், எப்படி 24 வருது? அவங்க எண்றதுக்கு அவங்களுடைய உள்ளங்கையை தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 இப்படி தான் எகிப்தியர்கள் எண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்படி பார்க்கல, இந்த கையில் 12 இந்த கையில் 12 மொத்தம் 24 எண்ணிக்கை அவங்கள்ட்ட இருந்தது. இதை வச்சு தான் ஒரு நாளை 24 பிரிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவை கொண்டு வந்தாங்க. பல நூறு வருஷங்களா இந்த மாதிரி ஒரு நாளை 24 பிரித்து அதை தான் நேரமாக அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. காலம் கடக்க கடக்க மாடர்ன் டெக்னாலஜிஸ்க்கு இந்த 24 மணி நேரம் மட்டும் பத்தலை. இந்த 24 மணி நேரத்தை ஃபர்தராக இன்னும் சின்ன சின்ன பகுதிகளாக பிரித்து டைமை இன்னும் எக்ஸாக்டாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சாங்க. அப்படி கொண்டு வர நினைக்கல தான் ஒரு ஒரு மணி நேரத்தையும் 60 பிரிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. ஏன் 60 பிரிக்கணும்? இதுக்கு காரணம் சம்மேரியன்ஸ். சமேரியன்ஸ் யாருன்னு பார்த்தா, டைம் அளக்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு சில முன்னோர்களில் ஒருத்தவங்க சமேரியன்ஸ். இவங்களுடைய கவுண்டிங் சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னா எஜிப்தியர்கள் கவுண்டிங் சிஸ்டம் மாதிரியே தான். உள்ளங்கையில் இருந்த ரேகையை வச்சு தான் எண்ணுவாங்க. நம்மளாம் எப்படி 10, 100, 1000, 10,000 ஒரு பேஸ் நம்பராக யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி சமேரியன்ஸ் 60 தான் ஒரு பேஸ் நம்பராக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கையில் அவங்களுக்கு கிடைக்கிற 12 கவுண்ட்டை 5 தடவை எண்ணா 60 வரும். இதை வச்சு அவங்க ஒரு நாளை 60 பிரித்து டைமை மெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. இதே கான்செப்டை மாடர்ன் டெக்னாலஜிஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு மணி நேரத்தை 60 பிரிக்கிறதுக்கு இது மட்டும் ஒரே காரணம் கிடையாது. 60 அப்படிங்கிற நம்பரை 2, 3, 4, 5, 6 இந்த 5 நம்பராலையும் பிரிக்க முடியும். அப்படி பார்த்தா ஈக்குவலாக 2 பார்ட்டாக பிரிக்கலாம், ஈக்குவலாக 3 பார்ட்டாகவும் பிரிக்கலாம், ஈக்குவலாக 4 பார்ட்டாகவும் பிரிக்கலாம், ஈக்குவலாக 5 பார்ட்டாகவும் பிரிக்கலாம், அதே மாதிரி ஈக்குவலாக 6 பார்ட்டாகவும் பிரிக்கலாம். இப்படி வரும்போது ஒரு மணி நேரத்தை பிரிக்கிறது ரொம்பவே சுலபமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் 60 யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் ஒரு நிமிஷத்துக்கும் 60 நொடிகள் கிடைச்சிது. ஒரு செகண்ட் இவ்வளோ தான் அப்படிங்கிறத எப்படி டிசைட் பண்ணுவாங்க? ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் பெண்டுலமை ஸ்விங் பண்ணி விட்டு அது ஸ்டார்ட் பொசிஷன்லேருந்து இன்னொரு பக்கம் போயிட்டு திருப்பி ஸ்டார்ட் பொசிஷன் வர எடுத்துக்கிற டைமை தான் ஒரு செகண்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பெண்டுலம் யூஸ் பண்ணுறதுனால ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு செகண்டுக்கு வித்தியாசமான நேரம் கிடைக்கிறதுனால இதை டிபெண்ட் பண்ணி ஒரு செகண்ட் இதுதான்ப்பா அப்படின்னு கொடுக்கவே முடியல. இதுக்கு சொல்யூஷனாக 1967 அட்டாமிக் கிளாக் கண்டுபிடிச்சாங்க. இந்த அட்டாமிக் கிளாக் என்ன பண்ணுன்னா ஒரு ஆட்டமில் இருக்க எலக்ட்ரானை சுண்டி விடும். இப்படி சுண்டி விடும் போது பெண்டுலம் எப்படி இங்கிட்டிருந்து அங்கிட்டு போயிட்டு வருதோ அதே மாதிரியே ஒரு எலக்ட்ரான் வைப்ரேட் ஆகும். இந்த மாதிரி வைப்ரேட் ஆகும்போது ஒரு எலக்ட்ரான் 9192631770 டைம்ஸ் வைப்ரேட் ஆகுது ஒரு செகண்டாக எடுத்துக்கிறாங்க. இப்படி அட்டாமிக் கிளாக் யூஸ் பண்ணுறதுனால ஒரு செகண்டை எக்ஸாக்டாக நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியுது. இந்த மாதிரி தான் பல நூற்றாண்டுகளாக நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணுற மாடர்ன் கிளாக்ஸ்க்கு ஒரு வடிவம் கிடைச்சிது. இது வரைக்கும் என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக என் சேனலில் இருக்க மற்ற வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பீஸ்.